இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை எவரும் செய்யாத வகையில் எனது 13 ஆண்டு கால வங்கி கணக்கு நிதி விவரங்களை வெளியிட உள்ளேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார். என் பெற்றோர், என் மனைவி, என் உடன் பிறந்தோர் வங்கிக் கணக்குகளையும் என் மனைவியின் குடும்பத்தினர் அனுமதியுடன் அவர்களது வங்கிக் கணக்கு விவரங்களையும் வெளியிட உள்ளதாக அவர் தெரிவித்தார். பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் நடைப்பயணத்தை தொடங்கும் முதல் நாளில் என் வங்கிக் கணக்கு நிதி விவரங்களை இணையதளத்தில் வெளியிடுகிறேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்து கிறிஸ்தவ மத தலைவர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சென்னை மாவட்ட சிறுபான்மை அணியின் பொறுப்பாளர் ஜான்சன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, பாஜக சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா முதன்முறை நடக்கிறது. 1940 முதல் ஏதோ ஒரு காரணத்தால் அரசியலும் மதமும் இணைத்து விடப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி மத அடிப்படையில் மாநிலங்களை பிரித்தனர். பெங்கால் மாநிலத்தை மத அடிப்படையில் பிரிக்க ஷியாம பிரசாத் முகர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தார். தமிழகத்தில் ஜனசங்கத்தின் முதல் தலைவர் கிறிஸ்தவரான ஜான் என்பவர்தான். எமர்ஜென்சி காலத்தில் மத சார்பின்மை என்ற வார்த்தையை புதிதாக கொண்டு வந்தனர். எது செக்யூலியர் என்பதில் குழப்பம் விளைவித்தனர். அவரவர் மத வழக்கத்தை பாரம்பரியத்தை பின்பற்றுவதே மத சார்பின்மை. இப்தார் போன்ற விருந்தில் ஓட்டுக்காகவும் போட்டோவுக்காகவும் பத்திரிகையாளர்கள் முன்பு 1 மணி நேரம் மற்றொரு மத சடங்கை சுமக்க தொடங்கிய பிறகுதான் இந்தியாவில் மதத்தை வைத்து அரசியல் செய்வது தொடங்கியது. இப்தாரில் நானும் கலந்து கொண்டேன், ஆனால் ஓட்டுக்காக நான் நடிக்கவில்லை. பாஜகவிற்கு அனைத்து மதத்திலிருந்தும் தலைவர்கள் வருவர். எந்த மதத்தையும் யார் மீதும் திணிக்க மாட்டோம். உடனடியாக முத்தலாக் கூறி விவாகரத்து செய்யும் நடைமுறையை நிறுத்தியதால் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என தமிழகத்தில் சில கட்சியினர் பேசி வருகின்றனர். இந்தியா இப்போதுதான் உடனடி முத்தலாக்கை நீக்கியுள்ளது. ஆனால் 1961 பாகிஸ்தான் எடுத்துவிட்டது. உடனடி முத்தலாக்கை நீக்கிய 23வது நாடுதான் இந்தியா. ஆப்கானிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், இந்தோனேஷியாவில் உடனடி முத்தலாக் நடைமுறை முன்பே தடை செய்யப்பட்டுவிட்டது. இங்கிருக்கும் சிலருக்கு புரிதல் இல்லை, புத்தகம் படிப்பதில்லை, உலகில் நடக்கும் எதையும் அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. கும்மிடி பூண்டிக்கும் சென்னைக்கும் இடையில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் சடகோப ராமானுஜர், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத், காப்பான் இந்தியா ஒருங்கிணைப்பாளர் பாதிரியார் ஜெய்சிங், தொழிலதிபர் விஜிபி சந்தோஷம், சிறுபான்மை பிரிவு வேலூர் இப்ராஹிம், மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் மற்றும் மாவட்ட தலைவர்கள் காளிதாஸ், விஜய் ஆனந்த், தனசேகர், சிறுபான்மை மாநில மகளிர் அணி பிரிவு டெய்சிராணி மற்றும் மத்திய சென்னை சிறுபான்மை அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் லாசர் மேரி, வடசென்னை மேற்கு மாவட்ட சிறுபான்மை அணியின் தலைவி குளோரி சரஸ்வதி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர்.